போமா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடி ஆல பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்றா அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்த பாத்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போது. டேய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்புண்டவளும் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க, இன்னைக்கு நெய்யா? உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது. கறிக்குண்டா கறிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டாங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப் பாரு. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்கா. டேய், ஒரு குச்சியடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இதாங்கப்பா குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டு போல இருக்கு. டேய், முந்திரிய ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுங்கடா. ஏண்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க, இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீ. எவனாவது மீன் குழம்புக்கு குண்டா தூக்கிட்டு வந்துட போறான். ஏய் என்னப்பா, இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரச. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா? டேய், அத்தம்பகத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். வீரமே வரும். என்னடா இது, பழம் கேட்டா காய கொண்டாந்து இருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது, குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரத. ஐயா என்ன ஐயா, பசிக்குதியா? ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கல உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வளங்கிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். இவன் பகுந்ததுன்னா பசி யாருங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா? எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா, இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா? வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா,
என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் எல்லாம் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்கார, அவனை விட நம்ம நல்லா வாழலாம். நீ கொடை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வாங்க. நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது? ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான், போய் கொடை எடுத்து வா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா கொடைய வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு ஒரு கிலோவா? பாதாம் பருப்பு சொன்னா ஏன் முதல்ல மாதிரி வாய புலக்கற? வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை, நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. நெய் பலகாரம் கண்ணுங்களா, இத சாப்பிட்டுட்டே விளையாடுங்க. புடி டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்தா நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கலுங்கிறான், பாலும் பழம்ங்கிறான். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வாடங்க. நான் அடிக்க மாட்டேன்டா. பாரு, இவ்வளவு பலகாரம் உனக்குதான், எல்லாம் நெய்யில செஞ்சது. பா பாக்கணு. ஏண்டா நீ என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லைங்கிற, உங்க அப்பா என்னடானா தினம் நெய் பொங்கலுங்கிறானே? அவ்வளவு பொய், எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. போன காலம் என்ன ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேனே, நீங்க கூப்பிட்டா போகலான்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சியும் மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. போன காலம் எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டாண்டா. இன்னைக்கு வரட்டு, அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டா? என்னடா பொம்மலாட்ட ஆட ஏண்டா தினமும் பச்சை முளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கிட்டேன். கடைக்காரன் பூரா ஏன் வீட்டு முன்னாலே குருமா அறிவாளடி. டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்னை வெட்டா போட மாட்டேன்டா. பால் என்ன நிறைஞ்சதா? சரி ஆள விடு. வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சிகிராணி, இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்கறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம்? 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளன்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேட்கற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியில கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்பா. உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 மணி சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாய போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. கம் ஆன், குய் குய் குய். வாட் நான்சன் இடியட். போயா தம்பி. நீங்க யாரு? யோ, எடுத்து வைங்கயா, எடுத்து வைய. என்ன தம்பி, நீங்க யாரு தம்பி? போயா. யோ, எடுத்து வைங்கயா.
நீங்களே ஊர் தானே, யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா? ஆமா, நீ குயிக்கியா தம்பி? நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். சாஸ்தியா இந்த கடி கடிக்குது இவருங்க, என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது, நான் படிச்சவன் ஜாக்கிரத. சரியான நேரத்துல வந்தார், இப்ப பாருங்க. கேப்பார் வார் கேட்டியா? தேங்க்ஸ். காரன் நீ? நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை, காலம் பதில் சொல்லும். மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதால என்ன பண்ணீங்களா? தேங்க்ஸ் மேன். பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்ரா, இது என்னடா இது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தாரடப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க, நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல? கொடியா? ஓ, அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முத முதல்ல சுதந்திரம் வாங்க நினைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க, பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன்னா சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே? நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுரையே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோ லோன் அலையறீங்க, திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே, நீங்க திறந்துட்டீங்கயா? உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டேனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, அதான் சொன்னேன். ஏ வாரிசாமி, என்னடா அது மச்சானுக்கே பால் ஊத்த போற? மச்சானாவது போச்சானாவது, வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாலுக்கு வரீங்க? அட பரவாயில்லை, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறடா, சொந்த பந்தத்தோட வந்து. அம்மணி, தபால் உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? ஓடிக்காரு, ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு வந்துச்சு, நீ ஏன் வச்சுக்க? மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விலியே, ஆசையில் ஓ கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதலன்னா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாம்? இவர் பிரிட்டிஷ் இளவரசர், இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணியாடு கொடு. வந்ததுல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் குடுப்பியா? போட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்குனு எல்லாமே குடுக்குறீங்க. ஆமா, சைடுல என்ன ஸ்டெப்னி? ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன், நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற, நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்றேன். 1.5 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொள்ளு பண்றிய. இந்த பார் மகனே, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன், போடா. நீங்க போங்க, நீ போடா, நீ போங்க. பால், சே, இது சுத்தம் இல்ல தம்பி. பால் தபால் டீ. இப்ப என்ன பண்ணுவேன்? காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரறேன். கதவை நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா, என்னமா நீ இல்லாதப்ப யாராவது வந்தா? நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈக்காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு, அது ரெக்கைய மலைக்கிட்டு மாண்டி போட்டு தாயி வர்றேன்.
பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். ஏங்க இவ்ளோ நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனீங்க. பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணுமணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி. காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஓ, ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. லெட்டர். தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களே, ஏங்க? இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வெறும் லெட்டர். ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாதான் என்னோட இதயம்னு தெரியும். எத்தனை தடவை என் இதயத்தை கொடுத்துருக்கேன். இப்ப கொடுப்பேன், எப்ப கொடுப்பேன், இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த என்னோட இதயம். என்ன இதயத்தை கூறு போட்டு கொடுக்கறா? டேய் தபால், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு தந்தி தாண்டா. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸ்டாப் தட். படிச்சு மேடம். என்ன அந்த வீட்டுல கொடுத்த லெட்டர்? கொடுத்த இதயம் ஏதாவது கேட்டது? அது பிரியமானவங்களுக்கு கொடுக்கறது. ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன், லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்க அறுத்து பாதிய கொடுங்க, இல்லைன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை பிடிங்க, ஒரு பத்து மூலம் கொடுங்க. அது என்ன ஆகும்னா இதயம் இதயம் என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பார், என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற. நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். நான் பாசமானவன், நல்லவன். நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற, அது உன்னை கொத்தாம விடாது. நான் கை விடுறத அந்த பாம்போட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான். விடுங்க, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். மேடை ஓட்டு சொல்றவன், மைக்கில் சொல்றவன், சந்தில் சொல்றவன், எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன், அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். என்னோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ? கல்யாணம் காட்சி, குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்ப ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ? கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் பேப்பர்ல போடலாமா? டேய் உனக்க, அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்தல சொல்லுடா. நீங்களா? டேய் அண்ணா ஓனர் ஆயிட்ட, அடுத்த மேனேஜர் யாருடா? நான் தான். நீடா ஏண்டா டேய், ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லன்னா அவ என் இடத்த பிடிக்க பாக்குறீங்க. நல்ல வேலை எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஐய், அண்ணன் வந்துட்டாரு. என்ன இப்படி திரும்ப அழைச்சு போயிட்டீங்க? என்ன 15 நாள் என்னென்ன பண்ணீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே நடந்த சம்பவத்தை சுடும் போட்டிருக்கேன். தெரிஞ்ச ஒரு மாதிரி வணக்கம் சொல்றீங்களே, எங்க அண்ணன் ஏற்கனவே தெரியுமா? போய் வேலை பாடுற. இருங்க, அவர்த்த கேள்வி கேட்போம். கேள்வி கேட்க அவர் என்ன சட்டசபையாடா? எங்க எப்படி தெரியும் உங்க அண்ணன்? நானும் நீங்க வண்டி எடுத்து போங்க சார். பேச விடுங்க சார். உங்க அண்ணன் நானும் 15 நாள் ஜெயில இருந்தோம். வண்டி ஸ்டார்டிங் டபுள் கொஞ்சம் பாரியா? அதெல்லாம் இங்க பாக்க முடியாது. வேற எங்காவது போய் பாரு. ஏன் அதுக்கு சலிச்சுக்கிறேன்?
இப்படி இங்கிலீஷ் பேசினா எதுவுமே டாலி ஆகாது. அந்த 797 அம்பாசிடர் கார் ரேடி ரிப்பேர் ஆகி நின்னுச்சு, அது என்னாச்சு? நீங்க ஜெயில நாலாவது நாளா இருந்தீங்களே, அப்பவே ரிப்பேர் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஏண்டா அந்த 3242 ஃபீட் என்னாச்சு? நீங்க ஜெயில ஆறாவது நாளா இருந்தீங்களே, அப்பவே டெலிவரி கொடுத்தாச்சு. அந்த மார்க் 3 அம்பாசிடர் என்னாச்சு? நீங்க ஜெயில 10வது நாளா இருந்தீங்களே, அன்னைக்கே டெலிவரி கொடுத்தாச்சு. அந்த பாரின் வண்டி என்னாச்சு? நீங்க ஜெயில 12வது நாளா இருந்தீங்க. 15 நாள் நான் ஜெயில இருந்தால இருந்தேன், என்ன பாபு சிதம்பரம் பிள்ளையில கொண்டு வந்து விட்டானுங்க. இன்னும் 2 நாள் நான் கூட இருந்திருந்தேன், இவரு தான் செக் எடுத்தாருன்னு சொல்லுவானுங்க. செக் எடுத்தா என்ன தானே வரும்? பின்ன வெண்ணையா வரும்? சம்பளம் கட்டுடி ஆகல, கொஞ்சம் கூட்டி கொடுங்கண்ணே. எந்த முதலாளியிட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு சாப்பாடு போடுறேன். ஆமாண்ணே, உங்களுக்கு பெரிய மனசுண்ணே. அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற? சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல, அது தெரியுது. அண்ணே ஒரு அண்ணி இருந்தா செத்துக்கே சாப்பாடு வரும்ல. ஆமாண்ணே, சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடத்துங்கண்ணே. நடக்கும் என்பார் நடக்காது. உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா? கவலைப்படாதீங்கண்ணே, எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலே போகுது. அப்படியே கிடைக்கட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம். அவசரப்படாதீங்க, எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும், ரீபில்ட் பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது, தெரியுதா? ரங்கா, இந்த குடும்பம் நடக்கிற நினைச்சா என்ன நினைச்ச? என்ன சொல்றீங்க ரங்கா? அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கா, அதுக்கெல்லாம் நீதான் காரணம். உடனே அவனை காலி பண்ண சொல்லு. ஏ ரங்கா, இது குடும்பம் நடக்கிற இடம், முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீதான் காரணம், முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு. ஏங்கா உனக்கு நியாயமா இருக்கா? உடனே வெளியே அனுப்பு. வெளியே அனுப்புறேங்கா. நான் என்ன வித்த காட்டுற குரங்க ஐயா? கல்ல விட்டு எரிஞ்ச நாய்க்குட்டு மாதிரி எல்லாருமா சேர்ந்து குலைக்கிறீங்க. அசோக்க நான் தான் கூட்டி வந்தேன், பிடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன். முதல்ல அதை செய்ய, இத்த பிரச்சனை எப்படி போறது? என்னாலதான உங்களுக்கு எது சிரமம்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க. பேசுறவங்களுக்கு என்ன பேசிட்டு போட்டோம், நீ ஏன் கவலைப்படுற? அசோக், ஏய் அசோக், இருங்க. யார் கதவு தட்டுறாங்க? இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா, அவன் தான் வந்திருக்கான். வந்தானா கண்ணா வேணாலும் கத்துவான். எங்கேயாவது ஒழிஞ்சுக்க, ஒழிஞ்சுக்க. சரி சரி, இங்க போய் கதவு தரங்க. ஏண்டா அசோக், உன்னை நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா, நீ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்க. அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவ ஒரு அநாத சார். அநாத என்ன ஆசிரமத்துக்கு போட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும் சார்? அவளோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். நம்ம நாட்டு இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு கேட்காதடா. 70 கோடி பேருக்கும் 70 கோடி நாவலே அடங்கியிருக்கு. ஓம் வரைக்கும் பிறந்தையா, வளர்ந்தையா, சாப்பிட்டையா, போனையான்னு இரு. உனக்கு முன்னால் இருந்த மகான்கள்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாத்த முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க சார். அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏன், அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா சார்? நீங்க டீ பாயிண்ட் நினைச்சு காலை போட்டுக்கிறத அந்த பொண்ணு மேலதான் சார். இதுதான் அந்த பொண்ணா? இந்த பொண்ணு தான் சார். போச்சுடா வெளியே சார். இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்ல சிறுசு வேற பெருசு வேற. அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா? நம்ம நாட்டுல மதிவா கிடைக்கூடிய ஒண்ணுதான், காதல் பண்ணுவீங்க, அது கை கூடனா தாடி வளர்ப்பீங்க, சேவிங்கும் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேனரிசமா போச்சு. உன்ன பாத்திரம் மட்டும் தான் கொண்டு வைக்க சொன்னேன், இதே கொண்டு வைக்க சொன்னேன். போச்சுடா சார். பேசாதா, இந்தமா நீ மரியாதை போயிடு. என்ன என்ன சரி பண்ணி நீ இன்கம் டாக்ஸ் அனுப்ப போறியா? அதுக்கு இல்ல, கணக்கு நேர் பண்ணணும்.
ஒரு 75 ரூபா இருக்குமா? இருக்குண்ணே. எடு சீக்கிரம் எடுப்பா, வேலைக்கு போற கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு சொல்ல பண்ணுவீங்க, டயமா இருக்குப்பா. போச்சுரா. ஐயே, இதுதான் நமக்கு ஆவாதுங்கிறது. அட, என்ன பண்ணி எங்கெங்க போறுகிற? சீக்கிரம் அடச்ச, எவ்வளவு வேலை கேட்டு போச்சு எனக்கு. கோச்சுக்காதீங்க, கோச்சுக்காதீங்க. 75 ரூபா கரெக்டா இருக்கா? இருக்கு. இந்தா 25 ரூபா. ஆமா, அந்த பழைய பாக்கி அடிச்சிரு. சரி வர்ற. அண்ணா அண்ணா, என்ன இந்த 75? அது புது பாக்கியில் எழுதிக்க. இல்லண்ணே, இப்ப நான் 75 ரூபா கொடுத்தேன். ஆமா, பழசு 25 ரூபா நீங்க தரணுமா? அதான் கொடுத்துட்டேப்பா. 75 75 100 ஆகுது இல்ல? ஏய், 75 75 100ங்கிறது புறக்க போற பிள்ளை கூட தெரியும். அண்ணே, நமக்குள்ள கணக்கு சரி பண்ணிக்குவோம். பண்ணிக்க. பழைய பாக்கி 25 ரூபா நீங்க தரணுமா? ஏய், அதான் கொடுத்தாச்சு இல்ல? அது இல்லண்ணே, இப்ப கொடுத்து 75 ரூபா. ஆமா, பழைய பாக்கி 25 ரூபா, ஆக மொத்தம் 100 ஆச்சு இல்ல? அந்த 25 தர குடுத்துட்டல்லப்பா. எம் பண்ணே? அட, இதுவும் உன் பணம் தானப்பா. ஒரே குழப்பமா இருக்குண்ணே. எனக்கு குழப்பமே இல்லப்பா. ஒண்ணு செய்யுங்கண்ணே, இந்த 25 ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க. சந்தோஷம். 100 ரூபாயா உங்க கணக்கு எல்லாம் எழுதிக்கவா? எழுதிக்க. இன்னொரு 100 கொடுத்துட்டு 200 ரூபா எழுதிக்க. இன்னொரு 100 கூட 300 ரூபா எழுதிக்க. இன்னொரு 200 கொடுத்துட்டு 500 ரூபா எழுதிக்க. இப்போ ஒரு குழப்பம் இல்லையே? குழப்பமே இல்ல. கடை விளங்கிரும். அப்புறம் ஒரு பை சிகரெட் கொடு. அண்ணா இதுக்கு? அட, அதையும் கணக்கில் எழுதிக்க. இந்த முளகாவத்துல அண்ணா வியாபாரத்துக்கு பச்சுக்க. என்னங்க சிகரெட்டா புடிங்க? எனக்கு பழக்கம் இல்ல. இல்ல, நானே ஓசி எடுத்து வந்தேன். ஒருத்தனை எத்தனை தான் பிடிக்கிறது? நைஸ் ஸ்மைல். நான் ஊருக்கு புதுசு. இதெல்லாம் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? கையில பொட்டி நிக்கிற தினசு முழிக்கிற மொழி தெரிஞ்சுக்க மாட்டோமா? ஏன், சொந்தக்காரங்க இந்த ஊர்ல இருக்காங்க, அவங்கள பாக்க இருந்தா பாருங்க. நான் அதையெல்லாம் தடுக்கிறதே இல்ல. அவரு உங்களுக்கு சொந்தங்களா? ரொம்ப நெருங்கின சொந்தம். என்னது நெருங்கின சொந்தங்களா? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, நீங்க வேட்டிய உருவலாம், சட்டைய உருவலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. உருவிக்குங்க ஐயா. ஐயா, ஒரு தடவை உருவிக்குங்க ஐயா. ஐயா, தெய்வீக சிரிப்பு ஐயா, உம சிரிப்பு ஐயா. சங்கர பாண்டி ஐயா வீட்டுக்கு நான் கூட்டி போறேன் ஐயா. குடுங்க ஐயா, இதெல்லாம் நீங்க தூக்கூடா, நான் தான் தூக்குவேன். தசரா பண்டிகையா? இதெல்லாம் நீ பாத்துதே இல்லையா? வீடு இருந்தா காபி மோரெல்லாம் குடிப்பாங்கப்பா. உங்க ஊர்ல எல்லாம் நடக்காதா? சரி பாரு, அந்த உட்கார்ந்துருக்காரு, அவரு தான் சங்கரபாண்டி. அவரை குழந்தையா நினைச்சிட்டு டம்ளர்ல ஏதோ குடுக்கறாங்களே, அவங்கதான் ஐயாவோட சம்சாரம். அவர் தோலை புடிச்சு தொங்கிட்டு இருக்க, அதான் அவரோட பொண்ணு. தங்கச்சி. அதுக்கு பக்கத்துல பூனைய கடிச்சு தின்ன மாதிரியே நிக்கிறான் பாரு ஒருத்தன், அவன் தான் ஐயாவோட பையன். தம்பி, இன்னும் பாக்கணுமா பாரு. இந்த வைத்திய எனக்கு வேற வேலை இல்ல. அவனோட பொழப்புக்காக அப்பப்ப ஏதாவது கலை கொடுத்து போல என் ஊசல எடுக்கிறீங்க. அதான எனக்கு தெரியல, அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? சரி, அது தெரிஞ்ச நீ ஏன் தடுமாறுற? இந்த பார், ஒரு விஷயம் நான் யாருக்கு சொல்ல மாட்டேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எப்ப இந்த ஊர் உன்னை மதிக்கலையோ, நீ இந்த ஊரை மதிக்காத. இந்த அப்படியே 4 மணிக்கு பேசி போறபடி. இந்த ஊரே எனக்கு சொந்தம்னு சொன்னாங்க, அதுல ஒருத்தர் கூட என்ன ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டணுங்கிற. சரி வா, கதவு இருந்தா தட்டுவோம், மனசு இருந்தா திறக்கட்டு, வா பாப்போம். இரு, இனி போக வேண்டாம்,
இந்த தெருவுக்கு பையன் போயிட்டு இருக்கான், இந்த ஏரியாவை அவன் கவர் பண்ணிக்குவான். அடுத்த தெருவுக்கு போலாம் வா. இந்த வீட்டுல ஒண்ணு சேர்த்துக்குவாங்க. சுபியானே, சுபியானே, சுபியான். மாமா, மாமா, பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள வந்துட்டாங்க. சொல்லிட்டீங்களா? ஆ, சொல்லிட்டேன். புயலுக்கு போறது என்ன வேகமா போகுது பாரு. இந்த தெருவை நீ இவன் பாத்துக்குவான். வா போலாம். சரி வா போலாம். என்ன உழுப்பை கேளுங்க, என்ன யாரும் சொல்லி பாருங்க. அவங்க ஏத்துக்கு வாங்கப்பா, பையன் வராம இருந்தா. அங்க பாரு, வந்துட்டு மின்னல் வேகத்துல போறான் பாரு. இந்த ஒரு தெரு தான் பாக்கி இருந்தது, பையன் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். வா. காலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. எல்லா தெருவும் சுத்தியாச்சு, இனிமே இந்த ஊர்ல தெருவும் கிடையாது. லாஸ்ட் பஸ்ஸும் போயாச்சு. இனிமே பட்டணத்துக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் பஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒண்ணு விட்டு நானும் போக போறேன். என்ன பண்ண போற? உங்க ஊர்ல தங்கறதுக்கு ஒரு லாட்ஜ் கிச்சு இல்லையா? இது வர பட்டிக்காடுப்பா, பாத்ரூம் வச்சே வீடு கட்ட மாட்டாருங்க. இந்த ஊர்ல போய் லாட்ஜ் கேக்குறிய? உங்க வீடு? என் வீடு? மையோ, ஓ தங்கலாமே. இது கூட செய்யலன்னா நான் மனசு இல்லமா. வா போலாம். வீடு எப்படிமா? பிரமாதம். இது எப்படி? ஒரே ஒரு சவருதான் இருக்கு. மாடிக்கு போறதுக்கு தெரியாமலா பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டி பாருன்னு. எவ்வளவு கஷ்டம். சரி, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? வாங்களே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க தப்பா நினைக்கலன்னா அதை கேட்கலாமா? கேளுமா. நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னாதான போதறிவு வளரு. கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லித்தான நாடு கெட்டு போச்சு. கேளு. கமான்மா, கமான், கமான். அதாவது உங்க வீட்டுல உள்ள எது வெளியே எது? என்ன 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 எஜுகேட் பர்சன்ட்? என்ன படிச்ச நீ? காலேஜ், சுண்டக்கா காலேஜ். ஏயா, இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லி உள்ளது வெளியேன்னு கேக்குறியா? சிம்பிள் மேட்டர்மா, பச்சை புள்ளைக்கு புரிய. அதாவது இப்ப நாம வெளியே நின்னு திறந்து உள்ள போனமே அது உள்ள, வெளியே நின்னு திறந்தமே அது வெளிய. இப்ப சொல்லுமா, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? அது வந்து வேணா. வீணா நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, உள்ளே போட அதான் உனக்கு சேஃப்டி. உள்ள போகண்ணா, போ. சரி. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள் பெரியோர்களே. தாய்ப்புலமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம். ஐயோ, நேத்திக்கு நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே? ஆ, நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். கொண்டுடா. நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு பொருளாய். ஒரு அழகான ரசிகை ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா? பல்ல புடுங்கி வெளியறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன்ன. நீ தொழில மாத்தின, நான் தொல்லை கொடுக்குது பாத்தியா? ஊர் மேய ஆரம்பிச்சிருச்சு. ஏய், மைக்க கொடுறாங்க, வண்டி ஓட்டா. ஏய், சொர்ண விட்ட மாட. போயிட்டு வர. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட் எழுதி கொடுத்து அனுப்புங்க. ஏய், உள்ள போ, மேல் உள்ள போ. உனக்கு காது சொன்ன காது உள்ள போ. உனக்கு பொறாம கிடைக்கலன்னா ஐயா நாறுது கர்மம். பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, பாமர மக்களே, இன்று சுவாமி சங்கரதாஸ் கலைக்குழு வழங்கும் நவீன ஞானப்பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம். என்ன சங்கீதம்? என்ன விலை?
போலாம். தாய்மார்களே, நாடகத்தை காண தவறாதீர்கள். இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவிளக்கு, இரண்டாவது பரிசு தங்க மோதிரம். ஒரே புக மண்டலமா இருக்கு. என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகைபிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். ஓஹோ. கண்ணும் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு? அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதைய சந்திச்சேன். முதல் பார்வையிலேயே லவ் வந்துடுச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க. எங்கயோ பொட்டி கடைக்கு முன்னால இருக்கிற துண்டு சூட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் பிளாஷ்பேக் சொல்றேன். அப்படியே மிதிச்சு போடுவேன். ஏய், எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேங்குதா? அதையே அப்படி சொல்றீங்க? நீ தாண்டா எவனுக்கு சொந்தக்கார. அவன் கழுத்து நினைச்சிருவா? முதல்ல அவன் கழுத்து நினைச்சு கொள்ளலாம். புது நாடகம் போடுறோம். ஒரு வாய்க்கு பத்தல. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறாங்க. வாய் சுருக்க முடியுமா? வாழைப்பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ப்ரூட் யூஸ் மை மவுத். வாங்க, வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க, இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சிலையும் இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சிலையும் இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விற்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாவுக்கு விற்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன குழவி கல்லாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா, இது 2 சீப் சாப்பிட்டா பசி ஆரம்பம் போட்டுருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம், 4.50. பெரு 4.50? யோ, எடிய சீக்கிரம் காச. இருமா, நோட்டு ஒட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு கடலை மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேரத்துக்கு சமஞ்ச பொண்ணு மாதிரி குடிஞ்சதால நிமிராம போற. நிமிர்ந்து பார்க்கக்கூடாதுன்னு போட்டது. அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவளை வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடுனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பல்ல. சித்தங்கிறது ஒரு இந்தியன் பங்கு செக் மாதிரி. ஒள்ளி 9 பனானா? என்னது 9 பழம்ஸ்? அதுக்கு 9 பனானஸ்?
இந்த சிட்டையா இருந்து உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பாத்து இல்லையா? அவன் மண்டையை நீ பாத்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான் அண்ணே. இந்த கடலையாடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு, எனக்கு நிறைய வேலை கடா, போய் ரூம்ல வைக்கடா. என்ன விடுங்க, பொறுமை பொறுமை. பாக்கியில ஏமாற்று வர்றது சகஜம், ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை. நானே சொல்லிட்டு இருக்க, நீயும் சொல்லண்டா. ஆமா தம்பி, கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என்னது முக்கியம்? தேவை. என்ன விடுங்க இருப்பா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும், அவ்வளவுதானே? நான் போய் அந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன, அவங்க வீட்டுல போய் சலம்பல் பண்ணா பத்து பேரை கூட்டிகிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. ஒன்லி டூ மினிட்ஸ். இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். கீழே இறக்கலையா? கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சரியா இருக்கா? அம்மா, இந்த ஜிப்பா எங்க திடுனா?